உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் மாசான வியாபாரத்தில் நேர்கொண்ட பார்வை. தமிழ் சினிமாவில் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்க நடிகர் தல அஜித் தான். இவரை வைத்து படம் எடுத்தா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தல அஜித் ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை வழங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தற்போது பூனி கபூருக்கு ரெண்டு படங்கள் தயாரிக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சதுரங்க வேட்டை புகை இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தல அஜித் குமார், வித்யா பாலன், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா தைராங், டெல்லி கணேஷ், ரங்கராஜ் பாண்டே ஆகியோர் பலரும் நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் நேர்கொண்ட பார்வை. பாலிவுட் ரீமேக்ல அஜித் நடிச்சிருக்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் கொடுக்கும்னு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவும் தல அஜித் கூட்டணி நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. அதனால இந்த படத்து மீது எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. இந்த படம் வரும் August 8 வெளியாக இருக்கு. இந்த படத்தை இதுவரைக்கும் யாரும் வாங்க முன் வரலன்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அதோட தயாரிப்பாளர் போனி கபூர் இந்த படத்துக்கு அதிக தொகை கேக்குறதுனால படம் இதுவரைக்கும் விற்பனை ஆகாம இருக்கான். இந்த நிலையில இந்த படத்தோட தமிழக உரிமை குறித்து போனி கபூர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. எஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ஜி ஸ்ரீனிவாசன், கந்தசாமி ஆர்ட் சென்டர் நிறுவனத்தின் ராஜமன்னார் மற்றும் ராகுல் ஆகியோர் நேர்கொண்ட பார்வை படத்தோட தமிழக உரிமைய வாங்கியிருக்காங்கன்ற அறிவிப்பை மகிழ்ச்சியா குறிப்பிட்டிருக்காரு. இந்த படத்துல அஜித் குறைவான பகுதியில வருவதால இந்த படத்தை வாங்குவதற்கு பலர் தயங்கி வந்த நிலையில தமிழக விநியோக உரிமை தற்போது விற்பனையாகி இருக்கு. ஆனா எவ்வளவு தொகை என்பது குறித்து அறிவிப்பு வரலன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய போட்டி நிலவியதால மிகப்பெரிய தொகைக்கு வாங்க இருக்கலான தகவல்களும் வெளியாகி இருக்கு. இதை கேட்ட தல ரசிகர்கள் உற்சாகத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அஜித் குறித்த அப்டேட் வந்துட்டே இருக்கிறதுனால அஜித் ரசிகர்களுக்கு இன்ப செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. ஆம், கோயம்புத்தூர்ல நடந்த 45th தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில அஜித் கலந்துகிட்டு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்க.